சுப்ரீம் கோர்ட்ல 25 பேர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அவங்க எதுக்காக அந்த வழக்கு தொடர்ந்திருக்காங்கன்னா, நடந்து முடிந்த இளநிலை நீட் தேர்வுல பல விதமான முறைகேடுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால நடந்து முடிஞ்ச இளநிலை நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் புது தேர்வு வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கை எதிர்த்து குஜராத்தை சேர்ந்த 56 மாணவிகள் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த 56 மாணவிகளும் நீட் தேர்வுல வந்து அதிகமா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வு முறைகேடுல ஈடுபட்ட எல்லாத்து மேலையும் கடுமையா வந்து மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும், ஆனா வந்து நீட் தேர்வு வந்து மறுபடியும் வந்து நடத்தக்கூடாது. ஏன்னா இந்த தேர்வுல நேர்மையா பாஸ் ஆன எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. கல்வி உரிமை மற்றும் அரசியல் அமைப்பின் 14வது சட்டத்துக்கு வந்து இது வந்து எதிரானது. அதனால நீட் தேர்வு வந்து மறுபடியும் நடத்தக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு மற்றும் NDA வந்து கோர்ட் வந்து உத்தரவிடணும் அப்படின்னு அந்த மனுவில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு வந்து வருகிற 8ஆம் தேதி வந்து விசாரணைக்கு வரப்போகுது. சோ இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது. சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். உங்கள் சிபி.